தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக தேர்வு செய்யப்பட்ட 391 உதவி வேளாண்மை அலுவலர் மற்றும் உதவி தோட்டக்கலை அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வழங்கினார். வேளாண்மை தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த வகையில் காலியாக உள்ள 161 உதவி வேளாண் அலுவலர் மற்றும் 230 உதவி தோட்டக்கலை அலுவலர் பணியிடங்களுக்கு மொத்தம் 391 பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான பணி நியமன ஆணைகளை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வழங்கினார். நிகழ்ச்சியில் மாநில வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். உலகம் முழுவதும் வாழும் அனைத்து தமிழ் மக்களின் அரசாக திமுக அரசு செயல்படுகிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்ற அயலக தமிழர் நாள் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று பங்கேற்று உரையாற்றினார். உலகின் பல்வேறு நாடுகளில் பல்லாயிரம் மைல்கள் கடந்து வசித்தாலும் நாம் அனைவரும் தமிழர் என்ற உணர்வோடு ஒன்று கூடியிருப்பதாகவும், நாடுகளும் நிலங்களும் நம்மை பிரித்தாலும் மொழி நம் அனைவரையும் இணைக்கிறது என்றும், அத்தகைய வல்லமை தமிழ்மொழிக்கு உண்டு என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். தமிழக மக்களின் ஆட்சியாக மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் பரந்து விரிந்து வாழும் அனைத்து தமிழ் மக்களின் அரசாக திமுக அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர், இதன் காரணமாகத்தான் வெளிநாடு வாழ் தமிழர் நலவாரியம் அமைக்கப்படுவதாகவும் கூறினார். அரசு மற்றும் புலம்பெயர்ந்த தமிழ் பிரதிநிதிகள் 13 பேரை கொண்டு இந்த நலவாரியம் அமைக்கப்படும் என்றும், தமிழக அரசின் 5 கோடி ரூபாய் நல நிதியுடன் இந்த வாரியம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். வெளிநாடு சென்றாலும் தமிழர்கள் தமிழையும் தமிழ்நாட்டையும் விட்டுவிடக்கூடாது என்றும், தங்களது பிள்ளைகளுக்கு தமிழ்நாட்டின் பெருமைகளை எடுத்துரைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அப்போது கேட்டுக் கொண்டாா்.